நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம், முதலில் முதன்மை செய்திகள். அரசு ஊழியர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும், திங்கு அமீர் ஷா. சுங்காய் பாக்காப் தொகுதியில் பாகிஸ்தானுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது, ஃபாட்டினா சிடேக். மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் பங்குகளை இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்கும் நோக்கம் என்ன, துன் மகாதேர் கேள்வி. அரசாங்க பொது உயர்கல்வி கூடங்களுக்கான விண்ணப்ப முடிவுகள் எதிர்வரும் ஜூன் 28 தேதி அறிவிக்கப்படும், மலேசிய உயர்கல்வி அமைச்சு அறிவிப்பு. அடுத்த ஆண்டு முதல் பேரா மாநிலத்தில் தங்கும் வருகையாளருக்கு 3 வெள்ளி கட்டணம் விதிக்கப்படும். சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் எப்பொழுதும் நட்புடன் இருப்பதுடன் மக்கள் பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று சிலாங்கூர் பட்டத்து இளவரசர் தங்கு அமீர் ஷா சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் பணியாற்றும் அனைத்து அரசு ஊழியர்களும் எப்போதும் நட்புடன் இருக்க வேண்டும். குறிப்பாக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கேட்க தயாராக இருக்க வேண்டும். மக்கள் நலன் வளர்ச்சிக்காக இயற்றப்படும் ஒவ்வொரு கொள்கையும் திறமையாக செயல்படுத்தப்படுவதை அரசு ஊழியர்கள் உறுதி செய்ய வேண்டும். உண்மையில் எவ்வளவு நல்ல கொள்கை இயற்றப்பட்டாலும் அதன் செயல் திறனற்றதாகவும் குறைவான செயல்திறன் கொண்டதாகவும் இருந்தால் அது மக்களுக்கு எந்த பயனையும் அளிக்காது. மேலும் அமல்படுத்தப்படும் அனைத்து கொள்கைகளும் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது. அந்த கொள்கைகள் மக்களுக்கு பலன்களை தர வேண்டும். பெடலிங்ஜயா நில அலுவலக வளாகத்தை இங்கு திறந்து வைத்த பிறகு தெங்கு அமீர் ஷா இவ்வாறு கூறினார். சுங்கை பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் ஜோஹாரி அரிஃபின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். காரணம், அப்பகுதியில் உள்ள மக்கள் அங்கு மாற்றத்தை விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிபோங் துபால் நாடாளுமன்ற உறுப்பினரும் கல்வி அமைச்சருமான ஃபாட்லினா சுங்கை பாக்காப் தொகுதியை உள்கட்டமைப்பு, பொருளாதாரம், சமூக விஷயங்கள், மதம், ஒற்றுமை மற்றும் கல்வி ஆகியவற்றில் சிறந்த வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும் தரமான தலைவர் சமூகத்திற்கு தேவை என்றார். மாற்றத்தை விரும்பும் சமூகத்தினரிடையே ஒரு நல்ல மனநிலையை தாம் கண்டதாகவும், இம்முறை சுங்கை பாக்காப் மாநில இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசின் வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பில் போட்டியிடும் ஜோஹாரி அரிஃபின் பரந்த அறிவும் தலைமைத்துவ அனுபவம் உள்ள கல்வியாளர். மேலும் அவர் இம்மண்ணைச் சேர்ந்தவர் என்பதால் இங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை அவரால் எளிதாக புரிந்து செயல்பட இயலும் என்றார். மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் பங்குகளை இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்கும் அரசாங்கத்தின் நோக்கம் என்ன என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமத் கேள்வி எழுப்பினார். இஸ்ரேலிய ஆட்சியை ஆதரிக்கும் அமெரிக்க நிறுவனத்திற்கு மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் பங்குகளை விற்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆரம்பத்தில் மலேசிய விமான நிலைய நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக நம்பினேன். ஆனால் இது உண்மையில்லை என்பதையும் நான் உணர்ந்துள்ளேன். கடந்த 2023 ஆண்டில் மலேசிய விமான நிலைய நிறுவனத்தில் 543 மில்லியன் ரிங்கிட் வருமானத்தை ஈட்டியதாக கூறப்படுகிறது. பல நிறுவனங்களால் இது போன்ற லாபத்தை ஈட்ட முடியாது. ஆகையால் இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்க நிறுவனத்திற்கு 30% பங்குகளை ஏன் விற்க வேண்டும்? இந்த விவகாரம் மட்டும் எனக்கு புரியவில்லை. பங்குகள் விற்கப்படும் முயற்சி என்ற பாறைக்கு பின்னால் ஒரு பெரிய இறால் இருக்குமோ என்று தனது எக்ஸ் பக்கத்தில் துன் மகாதீர் கேள்வி எழுப்பினார். பொது உயர்கல்வி கூடங்களுக்கான விண்ணப்ப முடிவுகள் எதிர்வரும் ஜூன் 28 தேதி அறிவிக்கப்படும் என்று மலேசிய உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024-2025 ஆண்டிற்கான UA பாலிடெக்னிக், ILKA, சிஜில் அசாசி, டிப்ளோமா, காலேஜ் கம்யூனிட்டி ஆகிய உயர்கல்வி கூடங்களுக்காக SPA முடித்த மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில், மாணவர்கள் எதிர்வரும் ஜூன் 28 நண்பகல் 12 மணி முதல் ஜூலை 7 மாலை 5 மணி வரை அமைச்சு வழங்கிய அகப்பக்கம் வாயிலாக விண்ணப்ப முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் அரசு பொது உயர்கல்வி கூடங்களுக்கு தகுதி பெறாத மாணவர்கள் UPU ஆன்லைன் வாயிலாக மேல்முறையீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மேல்முறையீட்டு செய்வதற்கு 10 நாட்கள் வழங்கப்படுவதாக அமைச்சு ஓர் ஊடக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. அத்துடன் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு கிடைத்த விண்ணப்ப முடிவுகள் இறுதியானது. ஏதேனும் கல்வித்துறையை மாற்ற இயலாது என்று அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்தது. பேரா மாநிலத்தில் தங்கும் வருகையாளர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் ஓர் இரவுக்கு 3 வெள்ளி உள்ளூர் சேவை கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. புதிய கட்டணம் பேரா தங்கும் விடுதி சட்டம் 2023 கீழ் ஒரு பகுதியாகும் என்று
மாநில வீட்டு வசதி மற்றும் உள்ளூர் அரசாங்க குழு தலைவர் சன்ஜியா அங் கூறினார். இது கடந்த ஆண்டு மே மாதம் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். மற்ற மாநிலங்கள் வெவ்வேறு பெயர்களில் இதே போன்ற கட்டணங்களை அமல்படுத்தியுள்ளன. விசிட் பேரா ஆண்டு 2024 பிரச்சாரத்துடன் இணைந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்காக பேரா அரசாங்கத்தின் புதிய கட்டணத்தை நடைமுறைப்படுத்துவது 1 ஜனவரிக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்று அவர் கூறினார். உள்ளூர் சேவை கட்டணம் சுற்றுலா தலங்களில் சேவைகளின் தரத்தை மேம்படுத்த அரசுக்கு உதவும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் தங்கும் விடுதி சேவைகளை நடத்துவதற்கான உரிமங்கள் 1 ஜூலை முதல் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களால் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இது தங்கும் விடுதிகள், முகாம்கள், அறைகள், படகு இல்லங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு பொருந்தும். தங்குமிட சேவைகளை நடத்துபவர்கள் தங்கள் உள்ளூர் அரசாங்கங்களுடன் உரிமத்திற்கு உடனடியாக விண்ணப்பிக்குமாறு அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த கட்டணம் அவர்களுக்கு சுமையாக இருக்காது என்று கூறினார். பேரா தங்கும் விடுதி சட்டம் 1927 முதல் நடைமுறையில் இருந்ததாக கூறப்படும் போர்டிங் ஹவுஸ் சட்டத்திற்கு பதிலாக மாற்றப்பட்டது. இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.